குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன், ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம்தோறும் வாங்குவேன் இதயம். இன்னைக்கு அவங்க கவனம் முழுசா எங்க இருக்குன்னா, முதலமைச்சர் மீது இல்ல, தமிழக அரசு மீது இல்ல, உதயநிதி மேலே இருக்கு. சபாநாயகர் சொல்றாரு, உதயநிதி என்று முதலமைச்சர் ஆவார் நாட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் சொல்றார். பழனி மாணிக்கம் விருதையும் வாங்கிக்கிட்டு ஒரு விருது கொடுக்கிற மாதிரி, நான் என்னைக்கு உதயநிதி துணை முதலமைச்சர் ஆவேன் அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். ஆக முதலமைச்சர் அவர்கள் இந்த கோரிக்கை வலுத்தது, இன்னும் பழுக்கவில்லை என்று சொல்லிட்டு அதை பழுக்க வைக்கிற முயற்சியிலேயே முழு முழுதல் ஈடுபாடோடு இருக்கிறார். அதாவது இந்த வதந்தியை அவங்க தான் பரப்ப விடுறாங்க, இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு உதயநிதி அப்படின்னு. ஆக இன்றைக்கி நாட்டில், தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனைன்னா தண்ணி பிரச்சனை இருக்குது, போதை பழக்கம் இருக்கு, என் திருமாவளவனே மது பழக்கம் இருக்கு, அதனால தான் நான் மாநாடு நடத்துறேன்னு சொல்றாரு. செல்வப்பெருந்தகன் என்ன சொல்றாருன்னா, நான் காமராஜர் ஆட்சியை கொண்டு வர போறேன், உங்க ஆட்சியெல்லாம் சரியில்லைன்னு சொல்றாரு. ஆனா இதை பத்திலாம் தமிழக அரசு கவலை இல்லைங்க, உதயநிதிக்கு என்னைக்கு முடிசூட்டலாம் அப்படின்னு அவங்க எல்லாம் யோசனை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இது அப்பட்டமான ஒரு மாற்று அரசியலாக போய்கொண்டு இருக்கிறது. அதற்காக தான் நல்ல மாற்று அரசியலை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம்.